ஹாய், என் பேர் பிரீதா. நீங்கள் பார்த்துட்டுருக்கேன் ஐஎஃப்என் தமிழ். புது புது வீடியோஸ் பார்க்கணுன்னா பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம இட்லி, தோசை, வடை எல்லாத்துக்கும் சட்னி தேவை இல்லையா? நம்ம வந்து தேங்காய் சட்னி பண்ண போகிறோம். எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இங்கே என்கிட்ட தேங்காய் இருக்குது. இது ஒரு முழு தேங்காய். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த தேங்காயில் வந்து இந்த ஸ்கின் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த ப்ரௌன் ஸ்கின் கலர் பிடிக்கும். உங்களுக்கு வந்து வெள்ளை வெள்ளைன்னு பண்ணோன்னா அதை வந்து நீங்கள் எடுத்துடலாம். அதை பீல் ஆஃப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போது இன்னொரு இன்க்ரீடியன்ட் என்னென்னா, பொட்டுக்கடலை. இதை வந்து நான் ஊற வச்சுருக்கேன். இதை நான் ஆட் பண்ண போகிறேன். அதோட கொஞ்சம் தண்ணி, அதோட புளி. புளியில் வந்து ஒரு நல்ல டேங்கி டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமாக மிளகா, இது வந்து கார மிளகாய் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். உப்பு அண்ட் கொஞ்சமாக சீரகம். இப்போது இது என்னென்ன சீரகம் சில பேருக்கு பிடிக்காது, அதனால் இது ஆப்ஷனல். நான் வந்து கொஞ்சமாக போட போகிறேன், ஒரு அரை டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நம்ம கிரைண்ட் பண்ணலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம சட்னி ரெடி ஆகிடுது. இது வந்து நம்ம எடுக்கலாம் அண்ட் இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் கொஞ்சம் நர நரன்னு கிரைண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை வழுமூனாக கூட அரைக்கலாம். அப்படின்னு பண்ணோன்னா ஒரு டிப் என்னென்னா, தண்ணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளிச்சு கொட்டலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் அண்ட் எண்ணெயில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணோம், கடுகு. இப்போ கடுகில் வந்து கொஞ்சமாக உளுத்த பருப்பு, பெருங்காயம் அண்டு ஒரே ஒரு மிளகாய். இது வந்து சீக்கிரமாக சூடாகிடும், அதனால் பார்த்துக்கணும். மிளகாய் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இப்போ இது ரெடி ஆகிடுது. இது வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இது வேணும்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் எனக்கு வந்து இந்த தாளிச்சது வந்து தனியாக தின்னுன்ட்டு ரொம்ப இஷ்டம், அதனால் நான் வந்து அதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண மாட்டேன். அவ்வளோதாங்க, தேங்காய் சட்னி தயார். தேங்காய் சட்னி பார்த்தேலா பிடிச்சதா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கே ஐஎஃப்என் தமிழில். அண்ட் புது வீடியோஸ் பார்க்கணுன்னா பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.